எல்லோருக்கும் காலை வணக்கம் இந்த வீடியோவில் இன்று முக்கியமான சில பங்குகளை நாம் பார்ப்போம் லாஸ்ட் மைல் டெலிவரி சேவை வழங்குனரான வித்தியுப் பரிவாகனுடன் இணைந்து திரு முகேஷ் அம்பானியின் கூட்டு நிறுவனத்தால் ஆதரிக்கப்படும் மின்சார வணிக வாகன தயாரிப்பாளரான ஆண்டி கிரீன் புனேவின் பகோலியில் அதன் இவி சேவை மையத்தை திங்கள்கிழமை கிழமை திறந்தது மருந்து நிறுவனமான சிப்லா டிஜிட்டல் தொழில்நுட்ப நிறுவனமான கோ வி பிரைவேட்டின் கூடுதல் பங்குகளை கிட்டத்தட்ட இருபத்தாறு கோடி ரூபாய்க்கு வாங்க ஒப்புக்கொண்டது அதன் பங்குகளை இருபத்தி இரண்டு புள்ளி பூஜ்யம் இரண்டு சதவீதமாக கொண்டு வந்தது இந்த முதலீடு விட்டி பங்குகள் மற்றும் கட்டாய மாற்றத்தக்க முன்னுரிமை பங்குகளில் செய்யப்படும் மேலும் இது முப்பது நாட்களுக்குள் முடிவடையும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது பரோடா தனது ஐந்தாயிரம் கோடி மதிப்பிலான உள்கட்டமைப்பு திட்டங்கள் மற்றும் மலிவு விலையில் வீடுகளுக்கு நிதியளிப்பதற்காக நீண்ட கால பத்திரங்களை வெளியிடுவதற்கான முன்மொழிவுக்கு திங்களன்று நடைபெற்ற இயக்குநர்கள் குழு கூட்டத்தில் ஒப்புதல் அளிக்கப்பட்டது ஐடிஎஃப்சி முதல் வங்கியின் வாடிக்கையாளர்களுக்கு அதன் சுகாதார காப்பீட்டு தீர்வுகளை விநியோகிப்பதற்காக சார் ஹெல்த் அண்ட் அலிட் இன்சூரன்ஸ் கார்ப்பரேட் ஏஜென்சி ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டுள்ளது பிரிகேட் என்டர்பிரைஸ் அடுத்து ஐந்து ஆண்டுகளில் ஆயிரத்து ஐநூறு கோடி ரூபாய் வருவாயுடன் சென்னையில் ஒரு வீட்டுத் திட்டத்தை உருவாக்க ஒப்பந்தம் செய்துள்ளதாக ரியல் என்டர்பிரைஸு தெரிவித்துள்ளது நிறுவனம் சென்னையில் சுமார் இரண்டு புள்ளி ஒன்று மில்லியன் சதுர அடியை உருவாக்க கூட்டு மேம்பாட்டு ஒப்பந்தத்தில் ஜேடி கையெழுத்திட்டுள்ளது பில்கேர் கெல்கேர் டெக்னாலஜி நிறுவனம் ஸ்ரேயான்ஸ் பண்டாரியை நிறுவனத்தின் கூடுதல் இயக்குனர் மற்றும் தலைவர் மற்றும் நிர்வாக இயக்குநராக நியமித்துள்ளது செர்லின் பாஸ்டனர் நிறுவனமான செர்லின் ஜிடேகி மொபிலிட்டியின் எஸ்ஜிஎம் துணை நிறுவனம் இயல்சிவு பிரிவில் நுழைந்தது இந்த வளர்ச்சியுடன் எஸ்ஜிஎம் ஆனது பல்வேறு மொபிலிட்டி பிரிவுகளில் அதன் இருப்பை தொடர்ந்து அதிகரித்து வருகிறது ஒரு வருடத்திற்கு முன்பு ஒரு எலக்ட்ரிக் இரண்டு சக்கர வாடிக்கையாளருக்கு வழங்குவதில் தொடங்கி நிறுவனம் இப்போது பத்துக்கும் மேற்பட்ட வாடிக்கையாளர்களிடமிருந்து ஆறுகளை உறுதிப்படுத்தியுள்ளது மிஸ்டன் ஃபுட்ஸ் அதன் புதிய வெளியீடுகளின் வெற்றியை முன்னிட்டு ஜூலை ஒன்று இரண்டாயிரத்து இருபத்தி இரண்டு அன்று ரத்யாத்ரா என்ற புனிதமான சந்தர்ப்பத்தில் பல ஊட்டச்சத்து நன்மைகளைக் கொண்ட உப்புப் படிகங்களின் வடிவத்தில் உத்தில் புதிய மாறுபாட்டை அறிமுகப்படுத்துகிறது இந்தியன் கார்டு கிளோதிங் ஜவுளி நிறுவனம் இரண்டாயிரத்து இருபத்தி ரெண்டு முதல் இருபத்தி மூன்று வரை நிதியாண்டில் தலா பத்து ரூபாய் முக மதிப்பில் ஒரு பங்கிற்கு இருபத்தைந்து ரூபாய் சிறப்பு இடைக்கால ஏவு அறிவித்துள்ளது நிறுவனத்தின் வெளிநாட்டு துணை நிறுவனமான கார்னெட் வயர் இங்கிலாந்து ஜோசப் செல்லர்சன் என்ற கூட்டு நிறுவனத்திடமிருந்து மீதமுள்ள நாற்பது சதவீத ஈக்விட்டி பங்குகளை வாங்குவதற்கும் வாரியம் ஒப்புதல் அளித்துள்ளது